என் பெயர் லிபி. நான் 4ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 5ஆம் வகுப்பு செல்கிறேன். புனித குவனல்லாவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். புனித குவனல்லா 5 வயசு இருக்கும் போது பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு அவங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து போனாங்க. அப்போ அங்க சாக்லேட் கடையை குவனல்லா பார்த்துட்டு எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மாமா கிட்ட எனக்கு சாக்லேட் வேணும் மாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மாமா சரின்ட்டு ஒரு கவர் நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அது சாப்பிட உரிச்சாங்க குவனல்லா. உடனே உரிச்ச உடனே அங்கே சர்ச்சுக்கு பூச வைக்க பெல் அடிச்சிருச்சு. பெல் அடித்த உடனே குவனல்லா நம்ம என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா, வயசான தாத்தா வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது தாங்கலேன்னு கேட்குற மாதிரி கை நீட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே கை நீட்டிக்கிட்டே இருக்கும்போது குவனல்லா, ஐயோ நம்ம இந்த தாத்தாவை கொடுத்துட்டோன்னா நம்ம எப்படி இந்த சாக்லேட் சாப்பிட்றது, நம்மளுக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு ஒடி போய் அந்த பனங்கட்டையில் ஒழிச்சு வச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. உடனே பூசை நடந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த தாத்தாவும் பாவம் தானே, நம்ம அந்த தாத்தாவுக்கே கொடுத்துருக்கலாமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உடனே பூசை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே பெல்ல வந்து குவனல்லா அந்த சாக்லேட் கவரை எடுத்துட்டு நம்ம அந்த தாத்தாவை கொடுக்கலான்ட்டு தாத்தாவை தேடுறாங்க, கோயில் சுற்றி சுற்றி தேடுறாங்க, தாத்தாவை காணவே காணும். உடனே சேரின்ட்டு அவங்க ஓஹோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க தாத்தா யாராக இருப்பாங்கன்னு. உடனே அதுக்கப்புறம் தான் குவனல்லாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை வந்தது கடவுளாக இருக்குமோ, அந்த தாத்தா அப்படிவுல கடவுள் வந்திருக்காங்க நம்மளை சோதிச்சு பார்க்க, இனிமேல் நம்ம யார் உதவின்னு கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், பெரிய பிள்ளையாகி நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறவு அவங்க வளர வளர ஒரு ஃபாதர் ஆனாங்க. ஃபாதர் ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு ஒரு புனிதர் ஆனாங்க. 2011 அவங்க புனிதர் ஆனாங்க. நன்றி. எனக்கு இதில் பண்பு வந்து குவனல்லாவுடைய பண்பு என்னன்னா உதவி எல்லாத்துக்கும் 5 வயசுலேயே எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு பண்பை வளர்த்துக்கிட்டதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி.